ஆண்கள் சம்பாதிக்கிறீர்கள் இல்லைன்னு சொல்லல. இன்றைக்கு சூழல் மாறி இருக்கிறது, பெண்களும் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் ஆண்கள் செய்வது முதலீடு. நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள், அதில் தோல்வி வரலாம், ஆனால் சேமிப்பில் ஒருபோதும் வாழ்க்கை தோற்று போகாது என்பதனை புரிந்து கொண்டிருப்பவள் தான் பெண்ணினுடைய மனம். நான் ஒரு வரலாற்று செய்தியை உங்களுக்கு சொல்றேன். பர்வீன் சுல்தானா பேசுறேன்னு சொன்ன ஏதாவது ஒரு செய்தி வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம்ல, வெறும் சிரிச்சுட்டு போயிட முடியாது இல்ல. என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, நம்முடைய நாட்டில் மூத்த இலக்கியமாக, முழு முதல் இலக்கியமாக, எந்த தழுவலும் இல்லாமல் வந்த முதல் இலக்கியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் இன்னிக்கும் கண்ணகி ஒற்றை சிலம்பு வச்சுட்டு நிற்கிறா பீச்சில் இருக்க அந்த அம்மா சிலை. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இப்போ கம்மல் விற்கணும்னா ரெண்டு தான் விற்போம், வளையல்னா கூட ரெண்டு ரெண்டு வளையல் தான் விற்போம், கொலுசுனா கூட ரெண்டு தான் போகும், மெட்டினால ரெண்டு தான் போகும், செயின்னா தான் ஒன்று, மோதிரம்னா தான் ஒன்று. இந்த ஜோடி ஜோடியாக இருக்கிறது தானே சிலம்பு, காலில் போட்டிருக்கிறது கொலுசு, அது ஏன் ஒன்று கொடுத்தா அவ ரெண்டு கொடுக்கலையே, அவ ஏன் ஒன்று கொடுத்தா தெரியுமா? அங்கதான் இருக்கிறது பெண்ணின் புத்தி, பெண்ணின் மனம். அவ என்ன தெரியுமா சொன்னா, இந்த ஒரு சிலம்பை எடுத்துட்டு போய் உருக்கி வித்து காசு எடுத்து வாழ்க்கையில அந்த வியாபாரத்தை செஞ்சு அதில் வரக்கூடிய லாபத்தை கொண்டு வா, என்னிடத்தில் இன்னொரு சிலம்பை வைத்திருக்கிறேன், அதை வைத்து நான் என்னுடைய மற்றொரு சிலம்பை உனக்கு தந்திருக்கக்கூடிய முதலீடான அந்த சிலம்பை நான் செய்து கொள்கிறேன் என்று சொல்லிதான் அவள் ஒற்றை சிலம்பை தந்தாளே தவிர இரண்டு சிலம்பையும் அவள் தரவே இல்லை. உடம்புல இருக்கிற எல்லா நகைகளையும் தந்தாள், எல்லா நகைகளையும் தந்த அந்த பெண் ஏன் சிலம்ப கொடுக்கலனா, அதுதான் அந்த குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய கடைசி துளி. அவ வெத நல்ல சமைக்க மாட்டாங்க, ஆம்பளை பொங்கி சாப்பிட்டுருவான். பெண்ணால் விதை நெல்லை பொங்கி சாப்பிட முடியாது. நான் இப்படி வெளிப்படையா கேட்கிறேன், ஒரு பைசா கொடுக்காத ஆண் குடும்பத்துக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டான். வெள்ளையும் சொல்லையும் அப்படி காலையில போனவர் சாயந்தரம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து என்ன சமைச்சேன்னு கேட்கிற ஆண்கள் நம்முடைய நாட்டில் அதிகம். சோறு வேயின்னு சொல்ற ஆண்கள் அதிகம். ஆனால் அந்த கணவனை பட்டினியாக தூங்க வைக்காமல் அவன் சம்பாதித்த பொழுது கொண்டு வந்து சேர்த்த காசை வைத்து தண்ணி ஊத்தியாவது கஞ்சி சோறாவது புருஷனுக்கு போடுற பெண்கள் இருப்பதனால்தான் இன்றைக்கும் குடும்பம் என்கின்ற நிறுவனம் நம் நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதனை மட்டும் நாம் மறந்துவிடக் கூடாது. நகைங்கிறது இது ஒரு சேமிப்புங்க, இது அலங்காரத்துக்காக மட்டும் நாங்கள் போட்டுக்கொள்வதில்லை. அலங்காரத்துக்காக போடணும்னா நம்ம கவரிங் வாங்கி போட்டுக்கிறோம். எதற்காக இதை இந்த தங்க தங்கத்தால் எதற்கு செய்கிறோம் என்றால் அது முதலீடு. நேற்று முன்தினம் சிவகாசியில் நான் ஒரு பெண்ணை சந்தித்தேன், ரொம்ப பெரிய கோடீஸ்வரியா இருக்காங்க. அந்த அம்மா சொன்ன ஒரு பதில் ரொம்ப மிகையா கூட உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் அந்த பெண் என்னிடத்தில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னுடைய கம்பெனி, என்னுடைய புருஷனுடைய கம்பெனி கூட இருந்த பார்ட்னர் செய்த தவறால மூழ்கிடுச்சு, அதை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெருல நின்னுட்டு இருந்தோம். ஆனால் என் கணவன் சம்பாதித்த போது சேர்த்து வைத்த நகைகளை அடமானம் வைத்து அதில் வந்த காசை எடுத்துத்தான் மீண்டும் இந்த மிகப்பெரிய ஒரு ஃபயர் ஹவுஸை நாங்கள் கட்டி எழுப்பினோம் என்று அந்த பெண் சொன்னாள். என்ன கேட்ட